குழந்தை ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடுகிறது. அந்த பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடுகிற போது அதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடுகிற போது அந்த பொம்மையினுடைய கை ஒரு பக்கம் சற்று உடைந்து போய்விட்டது. உடனே அந்த குழந்தைக்கு மிகவும் வருத்தமாகி விடுகிறது. அந்த குழந்தை கையாண்ட பொம்மையினுடைய கையில்தான் சிறிது பாதிப்பு, அந்த பொம்மையினுடைய கையில்தான் கொஞ்சம் உடைந்து போய்விட்டது. அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அந்த குழந்தையுடைய உடல் நலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு இப்போது வருத்தம். ஏன் அந்த குழந்தை வருந்துகிறது? தன்னை பொம்மையோடு இணைத்து கொண்டது, தன்னுடைய அடையாளத்தை பொம்மையோடு இணைத்தே காணுகிறது. பொம்மையினுடைய கைகள் தனது கைகளாகவே நினைத்து கொள்ளுகிறது. பொம்மை வேறு, தான் வேறு என்பதை குழந்தை மறந்துவிட்டது. இந்த நிலையில்தான் நாம் பல்வேறு வகையான உலகாயத பொருட்களோடும் பதவி அதிகாரம் இவற்றோடும் நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நாம் அவற்றிலிருந்து அப்பாற்பட்டவர்கள். ஒரு வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த வீட்டிலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம், நாமே வீடு அல்ல. வீடு கொஞ்சம் இடிந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளலாம், நாமே இடிந்து போய்விடுகிறோம். ஏனென்றால் அந்த வீட்டோடு நமது அடையாளத்தை பொருத்தி வைத்துக் கொண்டோம். அந்த வீடு வேறு, நான் வேறு, அந்த வீட்டிலே நான் வாழ்பவன் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த உடலோடு நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். உடல் நாம் குடியிருக்கும் ஒரு வீடு, நாமே உடல் அல்ல. நாம் உடலுக்கு அப்பாற்பட்டவர்கள். உடலை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம், எனக்கு பசிக்கிறது என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் எனக்கு பசிக்கிறதா என்னுடைய உடலுக்கு பசிக்கிறதா என்றால் உடலுக்குத்தான் பசிக்கிறது. ஆனால் உடல் உடனான அடையாளத்தை என்னோடு இணைத்து கொண்டதனாலே உடலுக்கு ஒரு சிறு பாதிப்பு வருகிற போது கூட அது எனக்கே வந்துவிட்ட பாதிப்பாக நான் கருதி வருத்தப்படுகிறேன். உண்மையிலேயே நான் வாழ்வதற்கு எந்த ஆற்றலும் தேவையில்லை. ஒரு குழந்தை தாயின் கருவிலே வளர்கிறது. அந்த குழந்தைக்கு ஏதாவது கவலை இருக்குமா, வருத்தம் இருக்குமா? அதற்கு வேண்டிய அவ்வளவு ஆற்றலும் தாயினிடத்திலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு எந்த கவலையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, வெறுமனே அது இருக்கிறது. உண்மையில் யோசித்து பார்த்தால் நாமும் கூட இன்னும் ஒரு தாயின் கருப்பையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கை தாயினுடைய கருப்பையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வீகத்தினுடைய கருப்பையாகத்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டிய அவ்வளவு ஆற்றலையும் வைத்திருக்கிறது, அவ்வளவு வசதிகளையும் வைத்திருக்கிறது. ஆனால் நாம் அவற்றுடனான தொடர்பை தளர்த்தி கொண்டோம், சற்று குறைத்து கொண்டோம், அதனோடு நாம் இணக்கமாக இல்லை. ஆகவேதான் நமது வாழ்க்கையிலே சற்று இன்பம் குறைந்துவிட்டதாக தோன்றுகிறது, கொஞ்சம் வலிமை குறைந்துவிட்டதாக தோன்றுகிறது. இந்த உடல் வாழ்வதற்கு ஆற்றல் வேண்டும், இந்த உயிர் வாழ்வதற்கு, மனம் வாழ்வதற்கு ஆற்றல் தேவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் வேண்டிய ஆற்றல்
வேண்டிய அளவுக்கும் மிகுதியாக பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கை, பெற்றுக்கொள்ளத்தக்க வழிமுறைகளை நாம் கொஞ்சம் மறந்து போய்விட்டோம். அருள் தந்தை அவர்கள் தீட்சை கொடுக்கிற போதே புருவ மத்தியிலே தீட்சையை கொடுத்து விட்டு சொல்லுவார்கள், இன்று முதற்கொண்டு எந்த உணவை உண்ணுகின்ற போதும் எந்த புலன் அனுபோகம் பெறுகின்ற போதும் நினைவை புருவ மத்தியிலேயே வைத்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். கேட்டிருக்கிறோம் இல்லையா? நினைவுக்கு வருகிறது இல்லையா? ஆனால் எந்த அளவுக்கு நாம் இதை பின்பற்றி கொண்டு வந்தோம்? இதைத்தான் அருள் தந்தை அவர்கள் சகஜ நிஷ்டை என்று சொல்லுவார்கள். கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போது புருவ மத்தி நினைவோடு இயக்க வேண்டும். இதானே சகஜ நிஷ்டை. ஆரம்ப பயிற்சியாளருக்கு நாம் ஆக்கணைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆகையினாலே ஆக்கணையை பற்றி சொல்லுகிற போது இதை சகஜ நிஷ்டை என்று பேசுகிறார்கள். தவ நிலையிலேயே நமது வாழ்க்கை கடமைகளை செய்கிற போது நாம் எவ்வளவு ஆற்றலை செலவழித்தாலும் அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளத்தக்க பாங்கு இந்த உடலுக்கு இயற்கையாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடலிலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் ஆகிய ஐந்து பௌதீக பிரிவுகளும் இருக்கின்றன. இந்த உடல் வாழ்வதற்கு ஐந்து பௌதீக பிரிவுகளிலிருந்தும் ஆற்றல் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. கைகள் இருக்கிறது, கைகளுக்கு ஒரு பயிற்சியை பண்ணுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். செய்ய 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 இந்த கை பருத்து காணப்படும். அதை போல நமது உடலில் தலைமுறை தோறும் சாப்பிட்டு 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 உணவு மண்டலம், செரிமான மண்டலம் தான் உடலின் பெரும் பகுதியை அடைத்திருக்கிறது. உணவு, பூமியிலிருந்து கிடைத்த உணவை பெரும்பாலும் நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணவை உண்டு உண்டு நாம் வாழ்ந்து பழகியிருக்கிறோம். பூமியிலிருந்து கிடைத்த உணவு மட்டும் நமக்கு வேண்டிய ஆற்றல் அல்ல. எப்படி பூமியிலிருந்து கிடைத்த உணவை மட்டும் உண்டு வாழ முடியுமோ அதை போல நீரை மட்டும் குடித்து கொண்டும் வாழ முடியும். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீரை மட்டும் குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகள் ஆனது சாப்பிட்டு. அது சாத்தியம்தான், அதற்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது ஒரு வகை பயிற்சி, அவ்வளவுதான். இப்போ நீரை நாம் குடித்தால் உடலுக்கு வேண்டிய எந்த சத்து பொருளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு இருக்கிறது. நீர் மட்டும் குடிக்கும் வழக்கம் உடைய ஒருவர் 10 ஆண்டுகளாக நீரை மட்டும் குடித்து வசித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உடலை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் நம்முடைய உடலில் என்னென்ன சத்துக்கள் என்ன அளவில் இருக்க வேண்டுமோ அந்த அளவு அவருடைய உடலேயும் இருக்கிறது. அருள் தந்தை அவர்கள் ஒரு கட்டுரையிலே சொல்லுவார்கள், தெய்வீகம் இருக்கிறதே அதை எதையும் எதுவாகவும் ஆக்கும் தன்மை உடையது என்பார்கள். அந்த தெய்வீகத்துடைய ஒரு திருநிலையம் தான் இந்த உடல். இந்த உடலும் கூட அதற்கு உள்ளே வரக்கூடிய எந்த சத்தையும் வேண்டிய எத்தகைய சத்தாகவும் மாற்றிக்கொள்ளத்தக்க வல்லமை, வலிமை உடையதுதான். இப்போது நாம் நீரை எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய திறன் இந்த உடலுக்கு அமைந்தே இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நாம் நிலத்திலிருந்து கிடைத்த உணவையே பெரும்பாலும் நம்பி அதை எடுத்து எடுத்து வாழ்ந்து பழகியிருக்கிறோம். அதே போல காற்றிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளலாம், விண்ணிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளலாம். நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல கழிவுப் பொருள் அதிகம், செரிமான செலவு அதிகம். நீரை எடுத்துக்கொண்டு வாழ்கிற போது அதைவிட கழிவுப் பொருள் குறைவு, செரிமானம் எளிமையானது. வெப்பத்தை உட்கொண்டு வாழ்கிற போது மேலும் கழிவு குறைவு, காற்றை உட்கொண்டு வாழ்கிற போது இன்னும் கழிவு குறைவு, விண்ணை எடுத்துக்கொண்டு வாழ்கிற போது மிக 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 கழிவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பௌதீக பிரிவுகளிலிருந்து நாம் ஆற்றலை பெற்றுக்கொள்ள பழகியிருக்கிறோமா? கொஞ்சம் தியானத்தன்மை தேவையாக இருக்கிறது,
கொஞ்சம் தியானத்தன்மையோடு இதை அணுகினால் இந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் தவம் தொடங்குகிற போது நாம் செய்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படி நினைக்கிற போதுதான் இங்கே தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கிறதா என்ன? எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? என்னுடைய வீட்டு கதவுகளை நான் கெட்டியாக மூடி வைத்திருக்கிறேன். என்னுடைய வீட்டு கதவு ஜன்னல்களை மூடி வைத்துவிட்டு நான் புலம்புகிறேன். ஐயோ, என் வீட்டிற்குள்ளே சூரிய ஒளி வரமாட்டேன் என்கிறது. காற்று என் வீட்டிற்குள்ளே வரமாட்டேன் என்கிறது. நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, என் மீது என்ன வருத்தமோ அதற்கு தெரியவில்லை என்று பரிதவிக்கிறேன். காற்றுக்கும் சூரிய ஒளிக்கும் என் மீது எந்த வருத்தமும் கிடையாது. என் மீது சிறிதும் வருத்தம் கிடையாது. அதற்கு என்னை அது வெறுக்கவில்லை. அது என்னிடத்திலே வர, என் வீட்டிற்குள்ளே நுழைய வழி விடாமல் என் வீட்டின் கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறேன். என் வீட்டிற்குள்ளே சற்று காற்று வர வேண்டும், சூரிய ஒளி வர வேண்டும் என்று முதல்வரையோ பிரதமரையோ நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே கதவு ஜன்னல்களை திறந்தால் போதும், காற்றும் வெளிச்சமும் உள்ளே ஊடுருவி நம்மை அரவணைத்துக் கொள்ளும். ஆனால் நம் வீட்டு கதவுகள் கெட்டியாக மூடப்பட்டிருக்கிறது, தாழிடப்பட்டிருக்கிறது. அந்த கதவுகளை ஜஸ்ட் திறந்தால் போதும், இவை நம்மை வந்து தழுவிக் கொள்ளுகிறது, நம்மை வந்து நிரப்பிக் கொள்ளுகிறது. இவ்வாறு நாம் நம்முடைய மனக்கதவுகளை திறந்து கொள்வதற்கான வாயில்தான் இந்த இடம் முழுவதும் தெய்வீக ஆற்றல் நிரம்பியிருக்கிறது என்று எண்ணுகிற போது அந்த இடம் அளவுக்கு நாம் விரிவு பெறுகிறோம். இந்த உடல் கதவுகள் அற்புதமாக திறந்து கொள்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு பின்னால் தான் இந்த வீட்டிற்குள்ளே நமக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு நன்றாக அமைகிறது. ஏதோ மூன்று முறை சொல்ல வேண்டுமாம், இதற்காக வேக வேகமாக சொல்லிவிட்டு நாம் பயிற்சிக்கு சென்று விடுகிறோம். இதுவே ஒரு பயிற்சி என்கிறார் மகாகவி பாரதி. அடுத்ததாக தவத்திலே சொல்லுகிறோம், இந்த ஆற்றல் என்னுடைய உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும். இதுவே ஒரு தவம் என்கிறார் பாரதி. யாதுமாம் ஈசவில்லம் எங்கும் நிரம்பியதென்று ஓதுவதே போதும், அதை உள்ளுவதே போதுமடா. புரிகிறது இல்லையா? சாதாரணமா புரிகிறது. எங்கும் நிரம்பியுள்ள ஈசவெல்லம் என்னுள்ளே பொங்குகிறது என்று எண்ணி போற்றி நின்றால் போதும்மடா. இந்த ஈசவெல்லம் எங்கும் நிரம்பி இருக்கிறது என்று எண்ணுவதே போதும் சொல்லுகிறார். எண்ணமிட்டாலே போதும், எண்ணுவதே இவ்வின்ப தன்னமுதை உள்ளே ததும்ப புரியுமடா சொல்லுகிறார். நீ நினைச்சா போதும், இந்த ஆற்றல் எனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது, என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்தால் போதும், அந்த ஆற்றல் நமக்குள்ளே ஊடுருவி நம்மை நிரப்பிக் கொள்ளுகிறது. பெரிய சிரமம் ஒன்றும் கிடையாது. வெறுமனே அமைதியாய் இந்த ஆற்றல் எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது, என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது என்கிற பாவனையோடு அமர்ந்திருந்தால் போதும். இதுக்கு ஏதாவது தகுதி வேண்டுமா என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டாம், பாவித்தால் போதும் பரமநிலை எதிர்க்கே. சாத்திரங்கள் வேண்டாம், சதுமறைகள் எதுவும் இல்லை, தோத்திரங்கள் வேண்டாம், உளம் தொட்டு நின்றால் போதுமடா என்று பேசுகிறார். உள்ளத்தோடு பொருந்த இந்த ஆற்றல் எனக்குள்ளே வரட்டும் என்று இந்த ஏற்பு தன்மையோடு, உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையோடு, ரிசெப்டிவிட்டி என்று அதைத்தான் சொல்லுகிறோம், அந்த தன்மையோடு அமர்ந்திருந்தால் போதும், அதுவே அபரிமிதமான ஆற்றலை நம்முள்ளே கொட்டும், நம்மை நிரப்பும். ஆனால் நாம் இறுக்கமாக இருக்கிறோம். நம்முடைய வீட்டு கதவு ஜன்னல்களை கெட்டியாக தாழிட்டிருக்கிறோம். அதை திறந்து கொள்ளத்தக்க வகையில் ஒரு திறந்த மனத்தோடு உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபாவத்திலே நாம் இருப்பதில்லை. அந்த உள்வாங்கிக் கொள்ளத்தக்க மனோபாவம், ஏற்புத்தன்மை இது இருந்தால் பிரபஞ்சம் முழுவதும் நம் தேவைக்கும் அதிகமாக அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டு ஆனந்தமாய் வாழலாம். உண்மையிலேயே மனிதன் எட்டர்னல், மனிதன் சாவு இல்லாதவன், அவன் நிரந்தரமானவன், என்றும் இருக்கக்கூடியவன். உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற போதுதான் தான் இறப்பதாக அவன் புரிந்து கொள்கிறான். தனக்கு பாதிப்புகள் என்பதாக அவன் புரிந்து கொள்கிறான்.
உடல் நான் வாழும் வீடுதானே தவிர நானே உடல் அல்ல என்று புரிந்து கொள்ளுகிற போது, நான் வாழுவதற்கு இந்த வீடு அவசியம் என்று இல்லை, இருக்கிற போது பயன்படுத்திக் கொள்கிறேன், இல்லாவிட்டாலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்கிற அந்த தெளிவு நமக்கு வந்துவிடுகிற போது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்களிலேயே மிகப்பெரிய பயம் மரண பயம்தான். அந்த மரண பயம் போய்விடும், வாழ்கிற போதே அந்த மரண பயம் போய்விடும். இப்படி பஞ்சபூதங்கள் என்றும் ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ள தகுந்த மாதிரி தான் ஐந்து புலன்களும் நமக்கு அமைந்திருக்கின்றன. தோளின் வழியாக இப்படி ஆற்றலை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பயிற்சி முறையை தவத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதே போல ஐந்து புலன்கள் வழியாகவும் நாம் ஆற்றலை சாப்பிட முடியும். வாய் வழியாக நமக்கு சாப்பிட தெரிந்திருக்கிறது, அதே போல கண்கள் வழியாக சாப்பிடலாம். ஒரு அகல் விளக்கை ஏற்றி அந்த ஒளியை பார்த்து, ஒளி ஒரு வகை ஆற்றல், இந்த ஆற்றல் என் கண்கள் வழியாக எனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு ஏற்புத்தன்மையோடு ஒரு செய்தி வந்திருக்கிறது. கேரளாவிலே ஒரு பெரியவர், 73 வயது, அவர் காலையிலே சிறிது நேரம் சூரியனை பார்ப்பார், அந்தியிலே மாலையிலே சிறிது நேரம் சூரியனை பார்ப்பார், தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளுவதில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாசா விண்வெளி கழகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார், அங்கிருந்து விஞ்ஞானிகள் பலர் வந்து விட்டார்கள். உண்மைதானா? ஏன்னா விஞ்ஞான ஆராய்ச்சியில உணவும் கழிவை வெளியேற்றுவதும் மிகப்பெரும் செலவாக இருக்கிறது, இதுல ரெண்டுமே கிடையாது. ஆராய்ச்சி செய்து பார்த்து அவர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொண்டவர்கள் எங்களுக்கு பயிற்சி அளியுங்கள் என்று நாசா விண்வெளிக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆங்கில பத்திரிகையிலேயும் தமிழ் பத்திரிகையிலேயும் செய்தி வந்திருக்கிறது. நான் ஏதோ என்றைக்கோ வாழ்ந்தார்களாம் அப்படி எடுத்துக்காட்டை சொல்லவில்லை, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் அப்படித்தான் கொடுத்திருக்கிறேன். அப்ப இப்படி கண்கள் வழியாக ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ள முடியும். கண்கள் வெறும் செலவழிக்கும் கருவி மட்டுமல்ல, உள்வாங்கிக் கொள்ளத்தக்க கருவியும் கூட. என்ன வேணும்? கொஞ்சம் ரிசெப்டிவிட்டி வேணும். ஒரு மலரை பார்க்கிறோம், ஒரு கனிவாக அன்பாக பார்க்கிற போது அது சதா மிகப்பெரும் ஆற்றலை பரப்பிக் கொண்டிருக்கிறது, உள்வாங்கிக் கொள்ளலாம். அதே போல காதுகள் வழியாக ஆற்றலை, சப்த ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளலாம். நேற்று கூட நண்பர் குரு ராகவேந்திர அவர்கள் அதைத்தான் குறிப்பிட்டார்கள். வெளியே செல்லுங்கள், அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள், பல்வேறு விதமான ஒலிகள் கேட்கிறோம். பறவைகள்லாம் எவ்வளவு ஆனந்தமாக பாடுகிறது காலையில். அமைதியாக உட்கார்ந்து அதை, அந்த ரீங்காரத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபாவத்திலே அமைதியாக கேட்டுக்கொண்டால் போதும், மிகப்பெரும் ஆற்றலை நமக்கு அது தரும், மிகப்பெரும் வலிமையை அது நமக்கு தருகிறது. அந்த உள்வாங்கிக் கொள்ளும் மனோபாவம் தேவை, அவ்வளவுதான். மூக்கு வழியாக ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளலாம். வெறும் சுவாசிக்க மட்டும் மூக்கு அல்ல, காற்றிலே வெறும் காற்று மட்டுமில்லை, பிராணன் என்கிற உயிர் சக்தி இருக்கிறது, அதை உள்வாங்கிக் கொள்ளலாம். கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து காற்றை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுகிறோம். இது நம்முடைய முயற்சியில் தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. உள்மூச்சு வருகிற போது காற்றோடு சேர்ந்து ஒரு பிராண சக்தி, உயிர் சக்தி எனக்குள்ளே வருகிறது, என்னை நிரப்புகிறது என்றும், மூச்சை வெளியே விடுகிற போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும், மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் கூட வெளியேற்றக்கூடிய மூச்சின் வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது, நாம் தூய்மை எழுந்து கொண்டிருக்கிறோம் என்கிற பாவனையிலே சிறிது நேரம் பயிற்சி செய்தால், ஒரு 5 நிமிடம் செய்தால் கூட ஒரு அபரிமிதமான ஆற்றல் நமக்குள்ளே வந்ததாக, நாம் ஏதோ லேசாக போய்விட்டதாக, நாம் மிக பலமாக மாறிவிட்டதாக நமக்கு தோன்றும். இப்படி மூக்கின் வழியாக சாப்பிட முடியும், கண்கள் வழியாக சாப்பிட முடியும், காதுகள் வழியாக சாப்பிட முடியும், தோளின் வழியாக சாப்பிட முடியும். 5 புலன்களும் வெறும் ஆற்றல் செலவு செய்யக்கூடிய உறுப்புகள் மட்டுமல்ல, ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளத்தக்க உறுப்புகளும் கூடத்தான். இதுக்கு என்ன வேணும்? ரிசிப்டிவிட்டி வேணும். இங்கே தியான முகாமுக்கு வந்திருக்கிறோம். என்னதற்காக வந்திருக்கிறோம்? நம்மை சற்று ஆன்மீக தன்மையுடையவர்களாக மேம்படுத்தி கொள்ள, நம்மை கொஞ்சம் முழுமையானவர்களாக மாற்றிக்கொள்ள, இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல அந்த நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது. வந்த இடத்துல நாம் பெரும்பாலும் நம்முடைய நோக்கத்தை மறந்துவிடும். வழக்கம் போலவே வாழ்கிறோம். எங்கேயும் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறோம், இங்கேயும் ஒரு வியாபாரம் செய்கிறோம், வியாபார தொடர்பு கொள்ளுகிறோம். இங்க கூட
நாம் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வதில்லை. முடிந்த வரைக்கும் பக்கத்தில் இருப்பவரோடு பேசுவதை குறைத்து கொள்ளலாம், உள்நோக்கி திரும்பலாம், நம்மை கவனிக்கலாம். வெளியே அற்புதமான இடம், இந்த மாதிரியான ஒரு சூழல் கிடைப்பது அரிது. அந்த சூழலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள், தியானத்தன்மையோடு இருங்க. முடிந்த வரைக்கும் மனதை உள்ளே வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடலாம். நான் பெரிய பேராசிரியர், நான் பெரிய ஐஏஎஸ், நான் பெரிய டாக்டர், இந்த எல்லா அடையாளத்தையும் எடுத்து போட்டுட்டு சராசரியான ஒரு மனிதன், ஒரு சாமானியன் என்பதாக, ஒரு இயல்பாக, வெகு சாதாரணமாக. ஞானம் என்பது அசாதாரணமான சாதாரணம் என்பார்கள் அருளாளர்கள். அவ்வளவு எளிமையாக உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையாக, ஏற்புத்தன்மையோடு, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ஆனந்தமா இந்த மூன்று நாள் கழித்தால் இது நமக்கு ஒரு பயிற்சியாகும். சிரிக்க, மகிழ்ச்சியாக இருக்க, ஆனந்தமாக பார்க்க, பேச நமக்கு தெரியணும். நாம் கடுமையாக, வெறுப்பாக, கோபமாக இப்படி நிறைய பயிற்சி பண்ணி வச்சிருக்கோம். அதை மாற்றிக்கொள்ள இந்த இடம், இந்த பயிற்சி முகாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இங்கே நாம் பேசுகிற போது குறைவாக பேசினாலும் ரொம்ப இனிமையா, ரொம்ப அன்பா, கருணையாக இந்த வார்த்தைகளை கையாளக்கூடிய ஒரு பயிற்சியிலே நாம் இருக்கலாம். பார்க்கிற போது கருணையாக பார்ப்பது என்பதாக இருக்கலாம். இந்த ஒளிகளை தெய்வீக ஒளியாக கருதி ஏற்றுக்கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது என்பதாக இருக்கிற போது, நாம் இங்கிருந்து செல்லுகிற போது ஏதோ ஒரு சார்ஜ் பேக்கடா நாம் வெளியே போகக்கூடிய உணர்வு நமக்கு இருக்கும். வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் அற்புதமான வாய்ப்பை தன்னிடத்திலே வைத்திருக்கிறது. நாம் அதை பயன்படுத்தி கொள்ளுவதோ பயன்படுத்தாமல் விட்டுவிடுவதோ நம் கையில் இருக்கிறது. இந்த வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை முழுமையாக, மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், வேறொன்றும் இல்லை. கொஞ்சம் விழிப்புணர்வு, ரொம்ப கடினம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் விழிப்புணர்வு. நம்முடைய பார்வையிலே அன்பு, ஆனந்தம், நம்முடைய இருப்பிலேயே ஒரு மிகுந்த அன்பு, ஆனந்தம், அமைதி. இந்த அமைதியை உள்வாங்கிக் கொள்ளத்தக்க பழக்கம் நமக்கு வேண்டும். இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், பெரும்பாலும் நாம் எப்படி இருக்கிறோம், பேசக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது, அந்த இடைவெளியில் ஒரு மௌனம் இருக்கிறது. அந்த மௌனத்தையும் உள்வாங்கிக் கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சராசரி மாணவனுக்குத்தான் கருத்துக்கள் நிறைய தேவை, மிகச்சிறந்த சீடனுக்கு மௌனம்தான் தேவை. கருத்துக்கள் ஆணவத்தை வளர்க்கும், ஆனால் மௌனம் அடக்கத்தை வளர்க்கும். கருத்துக்கள் எனக்கு நிறைய தெரியும் என்கிற ஒரு தன்மையை கொண்டு வந்துடும், ஆனால் மௌனம் நாம் சதா முழுமையாக இருக்கக்கூடிய தன்மைக்கு நம்மை அழைத்து செல்லும். மௌனத்தை உள்வாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளணும். சப்தத்தை உள்வாங்கிக் கொள்கிறப்போ ஒரு வகை ஆற்றல், அதற்கும் அடிப்படையான ஆற்றல் மௌனம். மௌனத்தை கவனிக்க, மௌனத்தை புரிந்து கொள்ள, மௌனத்தை உள்வாங்கிக் கொள்ளத்தக்க பக்குவம் பழக்கம் வருகிற போது நாம் நேரடியாக தெய்வீகத்தோடு தொடர்பு கொள்கிறோம். தெய்வீகம் மௌன நிலையில் இருக்கிறது. நாமும் எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோடு ஒன்றி இருக்கிறோம். தெய்வீகம் அன்பு மயமானது. நாம் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனோடு ஒன்றி இருக்கிறோம். இப்படி தெய்வீக குணங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்ட அளவிலே பயிற்சி செய்து, செயல்படுத்தி, நடைமுறைப்படுத்தி நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு செயல்படுத்துகிற போது, நடைமுறைப்படுத்துகிற போது, பின்பற்றுகிற போதுதான் நமக்கு மேம்பாடு, விளைவு வெற்றியாக, மகிழ்ச்சியாக, வளமாக அமைந்திருக்கும். கொஞ்சம் விழிப்புணர்வு அவ்வளவுதான். வழக்கமாக பார்க்கிறோம், கொஞ்சம் கருணையாக பார்ப்பது, கொஞ்சம் அன்பாக பார்ப்பது. வழக்கமாக கேட்டுக்கொள்கிறோம், கொஞ்சம் அன்பாக கருணையாக கேட்டுக்கொள்வது. வழக்கமாக அமர்ந்திருக்கிறோம், நம்மிடத்திலிருந்து அன்பின் அலைகள், அமைதியின் அலைகள் பரவுவதாக அந்த பாவனையிலேயே அமர்ந்திருப்பது. கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி பண்ணா அதுக்கு பின்னால் செல்லுகிற இடத்திலெல்லாம் இந்த அமைதியை பரப்பலாம், ஆனந்தத்தை பரப்பலாம், அன்பை பரப்பலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு செல்லும் இடமெல்லாம் அவனுக்கும் சிறப்பு இருக்கும், அந்த இடமும் சிறப்படையும். அந்த தகுதி நம் அத்துணை பேருக்கும் இருக்கிறது, யாருக்கும் இல்லை என்றே சொல்ல முடியாது. அத்தனை பேருக்குள்ளும் இந்த ஆற்றல் இருக்கிறது, இந்த திறன் இருக்கிறது. நாம் கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
இந்த காலை அமர்விலே இதுகாரம் அமைதி காத்த அத்துணை பெருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள.